இன்னைக்கு வீடியோவில் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல், மாறனோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படியான ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. நான் என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதில் இருக்கிற ஐட்டம்க்கு வந்து இவன் தான் வந்து காரணம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் வந்து ரீச் ஆனதுக்கு ரீசன் வந்து மாறன் தான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் என்னென்னு வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம இப்போ வந்து இந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணலாம். மறு கை நடுவில் வைக்கக்கூடாது, கத்தி கையில் வெட்டி ஓகே. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலி வந்து நான் வந்து மாறன் பண்ண ஒரு பசில் இதை வச்சு நான் அவனுக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். அவங்க வந்து இவனோட அச்சீவ்மெண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவனுக்கு வந்து அவார்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. மாறன் இது உனக்கு தேங்க்யூ சொல்லு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இவ்வளோ ஒரு சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது வந்து உண்மையிலே சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்கிறத விட ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவார்ட் வந்து இருக்குது. ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ மாறிட்டு போட்டுருவோமா? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அவார்டு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டிக் பண்ணும் போது தான் ஓப்பன் பண்ண முடியும். கார்லலாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ சுதன் வந்து பெருமையாக நீங்கள் இதை ஒட்டிக்கலாம், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. ஆமாம், அது ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று, அதில் நம்மளோட ஃபோட்டோ வச்சு. அப்புறம் இது வந்து நம்ம காரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஒட்டிக்கலாம் எல்லாரும் மழை. ஆமாம், பெருமையாக வந்து நினச்சிப்பாங்க. அப்புறம் ஒரு பென் கொடுத்துருக்காங்க. இந்த பென் யாருக்கு? ம், பாப்பாக்கு. அப்புறம் சர்டிஃபிகேட், இதில் தான் அவனோட அந்த அச்சீவ்மெண்ட் வந்து போட்டிருக்கு. 35 பீஸ் ஜிக்ஸா பசில் வந்து 3 minutes and 55 seconds வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். 2 years and 7 months அப்படின்னு. ஆக்சுவலி இந்த பசு தட்டக்கூடாது, முன்னாடியே வந்து சால்வ் பண்ணிட்டான். பட் நான் லேட்டாக தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் மந்த் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃபர் ஆகிருக்கும். இதோட வந்து அடிஷ்னலாக நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணி விடுற மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மேடிசன் புக்கும் வந்து ஒரு மேடிசன் புக். இன்னும் இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், இந்த அவார்டு இது எல்லாமே வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம அப்படி எடுத்து அனுப்பணும்னா அவங்களோட பேஜ்லேயும் வந்து அவங்க அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, இது அந்த அவார்டோட இருக்கிற மாதிரி. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கோ. அப்பா பாரு, அப்பா பார்த்துக்காமி யாருக்கு? நீ பஸ்ல வச்சல ஸ்பீடா, அதனால உனக்கு பஸ்ல வச்சதுக்கு உனக்கு அவார்ட். ஹேப்பி ஹே ஏஞ்சல், ஹே ஹாய் ஜெலிரு. யாரைய கூடாது, சரி ஓகே. சோ இத தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நினைச்சேன். எங்களுக்கு வந்து பயங்கர ஹேப்பி. நான் ஆக்சுவலி வந்து முன்னாடி நான் இத ஷேர் பண்ணலாம் நினைச்சேன், பட் வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்களா இல்லனா அந்த கன்சிடர் பண்ண மாட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அது எல்லாமே கையில் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து போடலான்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு முன்னாடி மாறி வந்து என்னம்மா சரி புக்கு படிக்க படிக்க நிறைய பேர் வந்து என்கிட்ட முன்னாடியே மாறன் வந்து இந்த பசில்ஸ்லாம் நான் பண்ணுறான்னு சொன்னப்போ நீங்கள் அவனுக்கு வந்து எதாவது பண்ணுங்க, அவனுக்கு இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அச்சீவ் பண்ணதை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அப்போல்லாம் அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. திடீர்னு தான் ஒரு நாள் வந்து நான் இந்த இதை வந்து பார்த்தேன், அதனால உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அவனோடதை. ஸோ இப்போ அவார்டும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் மேபி ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அவன் பண்ணுறான் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்க யாராவது ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு
ரெகக்னேஷன் வந்து கிடைக்கும். இந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது, பட் வளர்ந்தா கண்டிப்பாக ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவனுக்கு இருக்கிற அவனுக்கு பெருசாக தெரியாது, சும்மா ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு வந்து ஹாப்பி சொன்னால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் வாய்ஸில் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா மாறனை வந்து அப்பாவுக்கு எதுக்கு போட்டு விடுக்காது, உனக்கு உனக்குமா அப்பாவுக்கு போட்டு விட்டுட்ட, பாப்பாக்கு வேண்டாமா? நீங்க அவனை கொடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து இந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். மாறனோட ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியே, மாறனோட ஒரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். இது வந்து நான் எல்லாத்துலேயும் நான் கண்டிப்பாக பெருமையாக வந்து சொல்லுவேன். வீட்டில் யாருக்குமே வந்து தெரியாது நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணது. இனிமேல் தான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இனிமேல் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சூப்பர் சூப்பர் ஹாப்பி எல்லாத்தையும் போய் காட்டுவோமா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாறன் இந்த அவார்டை போட்டுட்டு அவங்க ஆட்சி தாத்தா எல்லாத்தையும் போய் காட்ட போகிறோம். அவங்களும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ